ஐயா புரியுங்க ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்கி சாப்பிடுங்க பீர் சாப்பிடுங்க பிராந்தி சாப்பிடுங்க கள்ளச்சாராயம் சாப்பிடுங்க பட்டச்சாராயம் சாப்பிடுங்க வீடு பத்தி அறிஞ்சா பையன் சர்வீஸ் உங்க ஊரு பத்தி அறிஞ்சா இளநீர் சர்வீஸ் என்ன நம்ம டைலாக்கே பேசுற நம்மளையே ஃபாலோ பண்ற ரொம்ப தப்பாச்சே இளநீ எப்படி வந்துச்சு தென்னை மரத்துல இருந்து புடுங்கினதுதானே பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்து புடுங்கினோம் கடை எப்படிடா வந்துச்சு ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல ஓ சிங்கப்பூர் பணம் அதான் அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன் எனக்கு நான் மூளை இல்ல ஏ இல்ல ஓ மூளை தர வரிசையா கசாப்பு கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு கண்ட பையல அதத்தர எடுத்து போய் குழம்பு வைக்கிறேன் வியாபாரத்து கவனி அஞ்சு ரூபாய் பூட்டுவாங்க கடை இங்கதானே போடுறேன் ஆமண்ண இதுதான் சிங்கப்பூர் இளநீயா ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல எப்படிங்க அஞ்சு ரூபாய் இளநீ மூன்று ரூபாய் மூன்று ரூபாய் இளநீ ரெண்டு ரூபாய் ஓசியில் எழுதி கிடைச்சா எட்டனா கூட நீ வியாபாரம் பண்ணுவேன் கண்டுபிடிச்சிருவீங்க நான் முதல்ல சொன்னேன் இவர் தான் கடையை போற பாய் கொடுத்தா போகணும் இந்த சொன்னாரு எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சியோ இனிமே என் முகத்துல முடியாத ஓடி போயிரு அண்ணே எனக்காண்டி அவரை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருக்க ஒரே ஒரு தடவை நீ என்ன பெரிய கட்சியா உனக்காக மன்னிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூட்டுக்கார மாதிரி இருங்கண்ணே என் கையில தம்பு இருக்கு சொந்த கால நின்னு போல பண்ண அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம் போறா இந்த இளநில தண்ணி வரலீங்க என்னது தண்ணி வரலீங்க பார் பைப்பர் வருது போய் புடிச்சு குடி ஒரு இளநிய எவ்வளவு நேரம் உறிஞ்சுவே போடா போடா தண்ணி இல்லன்னதுக்கு இப்படி பேசுறான கடவுளே அவன் ஒண்ணுக்கு வரலையேன்னு வருத்தப்படுறா இவனுக்கு இளநில தண்ணி வரலையே தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது ஏதாவது போடுங்க ஐயா 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 என்னடா இது நாடு உங்களால யாரு கோயிலுக்கே வர முடியலடா பால் பால் கட்டாதீங்கடா ஐயா ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க என்னடா அது இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல எவனதே எந்த யாரும் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே அவ இவன் ஏடா உடம்பு பேசணும் அப்படியே எத்திரும் பாத்துக்க இல்ல டேய் கோவில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன் இங்க இல்லனா நான் பழனிக்கு போறேன் முதலீடு ஐயா பிச்சை கொடுங்க ஐயா எனக்கு தெரியும் ஐயா 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 அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா அவன் உடம்பு பாருங்க காத்து பண்ணி மாதிரி இருக்கு அடிச்சு போட்டா அஞ்சு ஒரு கறி வரும் ஐயா இவன் எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா பிச்சை போடுறத கிடைக்காத கம்பு வச்சிருக்க மண்டை உடைச்சு முடியா போய் போயா நானே அந்த நொந்து அடுத்த திருப்பலான் இருக்கேன் நீ வேற வந்து உயிர் வாங்குற போய்த்துலயா டேய் வடிவேலே இங்க பாரு என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா என்ன ஆச்சு உனக்கு எனக்கு ஒண்ணு ஆகல நான் நல்லா தான் இருக்கேன் டேய் ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்து இருந்தேன் சரி குளிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு பிச்சைக்கார நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன் இங்க பாத்தியா தேனமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன் பேங்க் போயிட்டு இருக்கியா அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ அதான்டா ஒண்ணும் புரியல எங்கயாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன் ரெண்டு வட்டி தான் நல்ல பார்த்து அந்த சொல்லு அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன் குஸ்தம் வந்துடும் உனக்கு ஏதாவது போடுற தொழில் தொழடா அப்படியா ஆமா இப்ப என்ன செய்யறோம் நேர டவுனுக்கு போறோம் பேங்க்ல போய் பணத்தை போடுறோம் நல்ல உடல போய் சாப்பிடுறோம் வா ஒண்ணுமே புரியல எனக்கு புரியும்டா வா என்ன என்ன உங்களுக்கான இந்த நிலைமை
ஏனே உங்களுக்கு பணம் தானே வேணா 100க்கு 2 ரூபாய் வட்டி கொடுக்க ஆள் இருக்கு நமக்கு யார் அது என்ன எவ்வளவு பெரிய ஆள் நம்ம ஆள் அப்பா எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்க இல்ல என்ன விட்டு ஏனே உங்களுக்கு ஒண்ணுனா என்ன தாங்க முடியுமா அண்ணா ஏன்னா நான் என்ன பாறாங்க எல்லாம் உன் தலை மேல வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கற இல்ல அதுக்குல நீ ஐயா சொல்லி வாங்குற வாங்குன நீ ரொம்ப சோகப்படுற இல்ல அண்ணா வாங்குனா அண்ணா செருப்பு கழி போங்கண்ணா ஓ செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா அவ்வளவு பெரிய ஃபைனான்ஸ்ரா அண்ணா அப்பா அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிர வேண்டிதான் பிச்சைக்காரனா சும்மா சார் இருக்காரு கையில வச்சு வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்க இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே ஆடு எப்படி பேசும் ஆடு இதுக்கு முன்னாடி பேசி கேட்டிருக்கேடா லேட்டா வந்து உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன் நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சொறி நாய் உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய் உங்ககிட்ட நான் கடை வாங்குவனடா டேய் எனக்கு மூளை இருக்குடா முன்னேறி காட்டுறேன் அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே உங்களுக்கு தாண்ட ஆபத்து எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும் ஜாக்கிரதை அது யாரோ நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா குட்டி வர பாஸ் பாஸ் வந்துருக்க ஐயா அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க மக்களை பெத்த மகராசி புள்ளையை பெத்த புண்ணியவதிங்களா எனக்கு தர்மம் பண்ணுங்க அம்மா நாய் எனக்கு தர்மம் பண்ணாதாம்மா நீங்க நல்லா இருப்பீங்க எட்டனா கூட போற பரவாயில்ல நாய் 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 ஐயா தீஞ்ச மண்டா தர்மம் பண்ணியா வேணியா உனக்கு இளநீ அதிக விலை வச்சு வித்து இல்ல அந்த பாவம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு அறிவு கெட்டவனை இளநீ 5 ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கெல்லாம் என்னடா பிடிக்கும் கெட்டனா போற வக்கு இல்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே டேய் நில்லு எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயாவது எட்டனா நல்லா வச்சிருக்கியா பைசா இல்ல டேய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5-10 வச்சுட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து உன் அடிச்சு போடு போடா பயம் வேறும் பயம் என்ன வாயா உனக்கு என்ன வாய் தோல் வாயிடா தெரியல தெரியுது திமிரப்பாடு உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா பயா நான் பாரு கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு இவரு சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது போடா என்ன படிச்சிருக்கீ இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி ஏய் பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டியா பரம்பரை பிச்சைக்காரன மிஞ்சிட்டா நீ ஐயா ஓடுங்க தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா தர்ம பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா கையில காலனா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போனேன் ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டு வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன் இவன் பேங்க் வச்சு நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான் காட்டுறா போடா நாய நாய போற என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே நான் யாரு இவங்க யாரு
புலிய பார்த்து பூர சூடு போட்ட கதை ஆகி போயிடுச்சு. ஏன் அழுகுற? நமக்கு எல்லாம் மறுவாழ்வு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்ம எங்க கொண்டு வந்து அடைச்சிருக்காங்க. கவலைப்படாது. என்ன தொடாதடா? என்ன தொடாத? நீ அதான், நானும் அதான். என்ன தொடாத? நீ வேணாதான் இருக்கலாம், நான் அது இல்லடா. அப்புறம் எது? நான் சும்மா டூப்ளிகேட்டா? நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லிருக்கேன், இனிமே நான் புத்திசாலித்தனமா நடந்துக்கங்க. ஓஹோ, வெளியில எல்லாம் பிச்சு எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுரா, தெரியுது. ரொம்ப காட்டாத, பிச்சை போட்டவன வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். வாங்க, நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க, இல்லன்னா என்னைய அந்த கும்பல கொண்டு போய் போட்டுப்பாங்கடா. என்ன இருந்தாலும் நம்ம பாசம் விட்டு போயிருமா என்ன? ஏய், இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழில விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும். அதனால இந்த கையில கால எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல, இதெல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க. சரிங்கண்ணா. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும், அப்பதான் உருப்பிடுவாங்க. ஒருத்தனுக்கு ஒரு தொழில் தான்டா தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது, இது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் உன்னரி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது எனக்கு தெரியுது. அந்த பார் அவ்வையார் கூப்பிடுறாங்க, போ. தெரிஞ்சிட்டு வாடா. அவ்வையார் கூப்பிடுறாங்க, ஞானப்பழம் வாங்கிட்டு வா.